ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துயில் கிச்சன். பொதுவாகவே பூக்கள் அப்படின்னாலே பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம தலையில் பூ வச்சோம்னா அன்னைக்கு நாள் முழுக்க நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், நமக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பூ வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், பட் வந்து பூ கட்ட தெரியாது. ஸோ பூ கட்ட தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி பூ கட்டலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம துகில் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பூ கட்டுறதுக்கு வந்து நான் எங்கள் வீட்டில் பூத்திருக்க சந்தன முல்லை அப்படின்ற பூ வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இது எல்லாமே எங்கள் வீட்டில் பூத்த பூ தான். நூலோட ஒரு எட்ஜை வந்து சேரோட கால் பகுதியில் விட்டு அதை சுற்றி நூல் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த நூலை வந்து நாட் போட போகிறேன். நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் பூ வந்து டைட்டாக நிற்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக நாட் போட்டு வச்சுருக்கேன் நான். இப்போது கீழே வந்து தேவையான அளவு நூல் எடுத்துட்டு மிச்ச நூலை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது வீடியோவில் பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து நம்ம பூவை வச்சு கட்ட போகிறோம். இந்த ரெண்டு நூலுக்கு நடுவில் தான் பூ வைக்க போகிறோம். இது வந்து நூலோட கீழ் பகுதி. இது வந்து தேவையான அளவு நூல் எடுத்துக்கிட்டு மிச்ச நூலை கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அந்த சேரோட கால் பகுதியில் வந்து நூலை வந்து நல்லா டைட்டாக கட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்போது அந்த நாட் போட்டிருக்கோம்ல, அந்த பகுதியில் வந்து நம்மளோட கையை வச்சுக்கிறணும். இந்த ஒத்த நூலை வந்து கீழே விட்டுறணும். இப்போது இந்த ரெண்டு நூலுக்கும் இடையில் இருக்கிற இந்த கேப்பில் தான் வந்து நம்ம பூவை கோர்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பூவை எடுக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு நூலுக்கும் இடையில் அந்த பூவை வந்து கோர்க்கிறேன். இப்போது இந்த பூவை நாட்கிட்ட கொண்டு போய் வச்சுருக்கேன். அடுத்ததாக இன்னொரு பூவை எடுத்து இந்த சைடு திருப்பி அந்த நாட் கிட்ட கொண்டு போயிடுறேன். இப்போ இதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற நூல் எடுத்து இந்த ரெண்டு நூல் மேலே போட்டுறணும். இப்போ பாருங்கள், கீழே வந்து யூ ஷேப்பில் இருக்கும், ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த வழியாக விரலை விட்டு நம்ம மேலே விட்டுருக்க நூலை வந்து இழுக்கணும். இழுத்து ஒரு நாட் போடுறேன். இப்போ அந்த நாட்டை நல்லா பூ கிட்ட கொண்டு போய் டைட் பண்ணிக்கிறணும். இதே மாதிரி தான் எல்லா பூவையும் நம்ம கட்ட போகிறோம். இப்போது இது ஃபஸ்ட்டு பூ அப்படின்றனால இந்த பூ வந்து நூல்லேருந்து கலராமல் இருக்கிறதுக்கு நான் இன்னொரு முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுத்ததாக ஒரு பூ எடுத்திருக்கேன். அதோட காம்பு பகுதியை வந்து இந்த ரெண்டு நூலுக்கு இடையில விட்டு கடைசியில் கொண்டு போய் சேர்க்குறேன். மறுபடியும் இன்னொரு பூ எடுத்து இந்த சைடு திருப்பி இந்த ரெண்டு நூலுக்கு இடையில விட்டு இந்த பூவோட சேர்த்து இப்போ அடியில் இருக்க நூல் எடுத்து இந்த ரெண்டு நூலுக்கு மேலே விடுறேன். இப்போது இந்த மேலே போட்ட நூலை உள்ள கூடி இழுத்து நாட் போடுறேன். இதே மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நாட் போட வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்ப பூ வந்து கலண்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கட்ட கட்ட தான் வரும். மறுபடியும் இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி கட்டுறேன்னு. இப்போது இந்த பூவை பாருங்கள், நல்லா நார்மலாக கட்டினது போலே நல்லா நெருக்கமாக வந்திருக்கு. இப்போது ஒரு ஒரு பூவாக வச்சு கட்டி பழகணும். இதே போல தான் இப்படி ரெண்டு ரெண்டு பூவாக வச்சு கட்டுறதுன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பூவை எடுத்து இந்த ரெண்டு நூலுக்குள்ளே விட்டு அந்த நாட்கிட்ட பழைய நாட்கிட்ட கொண்டு வந்துக்கிறேன். அடுத்து மறுபடியும் ரெண்டு பூ எடுத்து இந்த ரெண்டு நூலுக்கு இடையில விட்டு இப்போ அந்த பூவை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கீழே கூடி நாட் போட போகிறோம். சேம் மெத்தடு தான் இதுவும்.
நாட் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கீழே இருக்க நூல் எடுத்து இந்த ரெண்டு நூல் மேலே போட்டு, இப்போ இது கீழே யூ ஷேப்பில் தெரியுதா, இதுக்கிடையில் நம்ம கையை கொடுத்து அந்த நூலை இழுக்கிறோம். இதுதான் அந்த நாட் போடுறது. இப்போது அடுத்ததாக மூணு மூணு பூவாக வச்சு கட்டுறேன் பாருங்கள். சேம் மெத்தட் தான் எல்லாமே. நம்ம எப்பயுமே யூஸ்வலாக முல்லைப்பூ ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக வச்சு தான் கட்டுவோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக வச்சு கட்டுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா பூ வந்து நெருக்கமாக தெரியும். நம்ம எப்பயும் போல் சாதாரண முறையில் கட்டினது போலயே இருக்குது பாருங்கள் அந்த பூவு. ஸோ லாஸ்ட்டாக கட்டுறதுனால நான் ரெண்டு முடிச்சா போட்டுக்கிறேன். எப்பயுமே முதலும் கடைசியும் ரெண்டு முடிச்சா போடுங்க, அப்போ தான் பூ வந்து கலராமல் இருக்கும். பாருங்கள் நம்ம நார்மலாக கட்டுறது போலவே ரொம்பவே சூப்பராக நல்லா நெருக்கமாக இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உங்களது மொபைலில் உடனுக்குடன் பெற நம்ம துகில் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம துகில் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி.